மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10வது வகுப்பு அறிவியல் அலகு 1 இயக்க விதிகளில் கொடுக்கப்பட்ட உயர் சிந்தன வினாக்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நம்ம முதல் வினா அப்படின்னு பார்க்கும்போது, 8 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் நிறையுடைய இரு பொருட்கள் வழுவழுப்பாக உள்ள பரப்பில் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டாலும் அவை 15 நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு நகர்த்தப்படுகின்றன எனில் 2 கிலோகிராம் நிறையுடைய பொருள் பெறும் விசையினை கணக்கெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இந்த கேள்வி பார்த்திங்கனாக்கா, இந்த வினா என்டிஎஸ்சி, ஜேஇஇ, நீட் போன்ற தேர்வுகளில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக இதை கருதலாம். இப்போ நம்ம இந்த கேள்வியை மேலும் நன்கு புரிந்து கொண்டு இது தொடர்புடைய சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவதற்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சில விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புவிப்பரப்பு வச்சுக்கிங்க. இந்த புவிப்பரப்பு, இந்த புவிப்பரப்பில் ஒரு பொருள் வச்சுருக்கு, ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த புவிப்பரப்பில் உள்ள ஒரு பொருளை கிடைமட்ட விசை கொண்டு, அதாவது கிடைமட்டம்னா பக்கவாட்டில், அது மேல் நோக்கியோ இல்லை கீழ் நோக்கியோ இல்லை, பக்கவாட்டில் ஒரு விசை கொண்டு நம்ம தள்ளுறோம் அல்லது இழுக்கிறோம், அது பக்கவாட்டில் விசை செலுத்தப்படுகின்றன அப்படின்னு நம்ம கருதணும்னா, வெறுமனே அப்படியே பார்த்தோம்னாக்கா அந்த பொருளின் மீது ஒரு விசை தான் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோம். ஆனால் அதை தாண்டிய சில விசைகளும் அந்த பொருள் மீது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்றத நமக்கு தெரியணும். அப்படி என்னென்ன விசைகள்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செலுத்தக்கூடிய இந்த விசையை தவிர்த்து என்னென்ன விசைகள் அப்படின்னாக்கா, நம்ம எந்த பக்கம் அந்த பொருளை மூவ் பண்ணுறோமோ அதற்கு எதிர் திசையில் உராய் விசை செயல்படும். அதற்கு எது சில நேரம் செயல்படும், உராயு விசை செயல்படும். அதற்கு எது நம்ம எப்படி தள்ளுறோமோ இந்த பக்கம், அதை இந்த டைரெக்ஷனில் நம்ம தள்ளுறோம்னா உராயு விசை இந்த டைரெக்ஷனில் நமக்கு செயல்படும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த உராயு விசைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பொருளோட எடை வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக, ஈர்ப்பு விசையின் காரணமாக எடை கீழ் நோக்கி செயல்படும். அதோ புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படும் அந்த பொருளின் மீது. அதே போல் அந்த புவிப்பரப்பானது அந்த பொருளின் மீது செங்குத்து விசையை ஏற்படுத்தும். என்ன விசையை ஏற்படுத்தும்? செங்குத்து விசையை ஏற்படுத்தும். அப்போ நம்ம ஒரு புவிப்பரப்பில் ஒரு பொருள் இருந்து அதை ஒரு விசை கொண்டு நம்ம செலுத்துகிறோம்னா, அந்த பொருளோட இயக்கத்தை செலுத்தக்கூடிய விசை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதன் மீது செயல்படக்கூடிய புவியீர்ப்பு விசை, உராயு விசை, செங்குத்து விசை, இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் இந்த வினாக்களில் இந்த 4 விசைகளுமே நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, தேவையில்லை. ஏன், எதனால் தேவையில்லை, எப்படியாவது ஒவ்வொரு விசையாக நம்ம நீக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த புவியீர்ப்பு விசையும் செங்குத்து விசையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதே போல் சமமான அளவில் இருக்கிறதுனால இதை ஒன்றை ஒன்று கேன்சல் செஞ்சிடும். அதாவது இந்த 2 விசைகளுடைய தொகுப்பயன் விசை வந்து சுழியாயிடும், பூஜ்யமாயிடும். அப்போ அதனால் இந்த 2 விசைகளும் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. அதே போல் உராய் விசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னா எடுத்துக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வியில் வழுவழுப்பாக உள்ள பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வழுவழுப்பான ஒரு பரப்பில் அங்கே உராய் விசை இருக்காது. அப்போ இந்த 3 விசைகளுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் பொதுவாக இதை தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு பொருளில் நம்ம ஒரு விசை கொண்டு செலுத்துகிறோம்னா அதை தவிர்த்து புவியீர்ப்பு விசை செயல்படும், மேல் நோக்கிய செங்குத்து விசை செயல்படும், உராய் விசை செயல்படும். ஆனால் இந்த 3 சில நேரங்களில் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும். ஆனால் இங்கே நம்ம இந்த 3 விசைகளுமே கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஒன்றே ஒன்று, அந்த செலுத்து விசை மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் போதும், சரிங்களா? சரி, இப்போ இந்த ஒரு பொருள் மீது இந்த செலுத்து விசை செயல்பட்டால் நம்ம அந்த செலுத்து விசை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே கணக்கில் கொடுக்கப்பட்டது வந்து 2 பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஒரு பொருள் 2 பொருளாக நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏ என்ற பொருள், பி என்ற பொருள், ரெண்டுமே சம அளவில் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு அளவுலையும் இருக்கலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய பொருள் 8 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளும், அதே போல் 2 கிலோகிராம் நிறையுடைய ஒரு பொருளுமா, 2 பொருள் நம்ம எடுத்துக்கிறோம்.
அப்போ அங்கே செலுத்து விசை கொடுக்கப்படும் போது நம்ம ஒரு பொருளுக்கு தான் செலுத்து விசை கொடுப்போம். அதாவது இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வியில் பொறுத்து ஏ என்ற பொருளுக்கு தான் நம்ம அந்த செலுத்து விசையை கொடுக்குறோம். ஆனால் டைரக்டாக இந்த பி என்ற பொருளுக்கு விசையை கொடுக்கல. அந்த விசை எப்படி போகுதுன்னா, இந்த ஏ என்ற பொருளும் பி என்ற பொருளும் ஒன்றே ஒன்று, இந்த இரு பொருட்களும் தொடர்பு கொண்டு இருக்குது இல்லை, அதாவது தொடர்பு கொண்டுள்ளன, அந்த ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குது. அப்போ நம்ம இந்த செலுத்தக்கூடிய விசையானது ஏ என்ற பொருள் மீது செயல்படுது, அந்த ஏ என்ற பொருள் பி என்ற பொருள் மீது என்ன விசையாக செயல்படுதுன்னா தொடு விசையாக செயல்படுது. அதாவது இங்கிலீஷில் சொன்னாக்கா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கான்டாக்ட். அதே சமயத்தில் நியூட்டனுடைய மூன்றாம் விதிப்படி பி என்ற பொருள் அந்த ஏ செலுத்தக்கூடிய தொடு விசைக்கு சமமான எதிர் திசையில் ஒரு விசையை செலுத்தும் ஏ என்ற பொருள் மீது. அதாவது ஏ என்ற பொருள் பி என்ற பொருள் மீதும், பி என்ற பொருள் ஏ என்ற பொருள் மீதும் ஒரு தொடு விசையை ஏற்படுத்தும். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு செலுத்து விசை செயல்பட்டால் அந்த செலுத்து விசை மட்டும் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற கணக்கின்படி. அதுவே இரண்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விசை செலுத்தினோம்னா அங்கே நம்ம தொடு விசையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ இதை தனித்தனியாக பொருட்களில் என்னென்ன விசைகள் செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ ஏ என்ற பொருளில் நம்ம செலுத்தக்கூடிய விசையை ஒன்று, அதே போல் தொடு விசையும் ரெண்டு விசை செயல்படுது. எதில்? ஏ என்ற பொருள் மீது. பி என்ற பொருளில் அந்த தொடு விசை மட்டும் செயல்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு தொடு இது இந்த விசையும் இந்த விசையும் சமமான அளவில் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு ரீகால் பண்ணிவிடுவோம், நம்ம கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் மூணு விசையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறதில்ல, இந்த செலுத்து விசை மட்டுமே கணக்கில் எடுத்துக்க போகிறோம். அதுவே ஒரு பொருளாக இருந்தால் அந்த செலுத்து விசை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த நம்ம செலுத்தக்கூடிய விசை ரெண்டு பொருட்கள் மீது செயல்படுகிறது, அதாவது ரெண்டு பொருட்களில் பரவப்படுகிறது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செலுத்தக்கூடிய விசை ஒரு பொருளுக்கு கொடுப்போம், ஆனால் அது அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு அந்த தொடு விசையை ஏற்படுத்துது. அந்த தொடு விசையானது அதே போல் நியூட்டனுடைய மூன்றாம் விதிப்படி இன்னொரு பொருள் அதாவது பி என்ற பொருள் ஏ என்ற பொருள் மீது அதற்கு சமமான எதிர் திசையில் ஒரு தொடு விசையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தனித்தனி ஒரு பொருளாக எடுத்துக்கிட்ட போது இப்போ எட்டு இது ஒரு பே இது ஒரு ஏ என்ற ஒரு பொருள் மீது நம்ம செலுத்தக்கூடிய விசையாக இருந்ததுன்னா அந்த செலுத்தக்கூடிய விசையும் அந்த தொடு விசையும் கான்டாக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்டாக்ட் பர்சன் ரெண்டு விசை வந்து இந்த ஏ என்ற பொருள் மீது செயல்படும். அதே பி என்ற பொருள் மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொடு விசை மட்டுமே செயல்படும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது போட்டி தேர்வில் நோக்கில் மட்டுமே இதை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தேர்வு நோக்கில், அப்போ தான் நம்ம எப்படி பதில் எழுதலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ பொதுவாக நம்ம கணக்கீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிவன் அது கொடுக்கப்பட்டவை கேள்வி என்ன அப்படின்றத நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ இதில் பார்க்கும்போது ரெண்டு பொருட்கள் இருக்குது, ஏ என்ற ஒரு பொருள்னு எடுத்துக்கும், பி என்ற பொருள்னு எடுத்துக்கும். ஏ என்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 கிலோகிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஏ என்ற பொருளினுடைய நிறை M1 அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை எப்படின்னு எழுதுனா 8 kg அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அதே போல் பி என்ற பொருளுக்கு M2 அப்படின்னு எழுதுவோம், அதனுடைய கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோகிராம் அப்படின்றத நம்ம எழுதலாம். அடுத்தது என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, 15 நியூட்டன் அளவிலான கிடைமட்ட விசை கொண்டு செலுத்தப்படுகிறோம். அப்போ செலுத்து விசை அதை அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இது எவ்வளோனாக்கா 15 நியூட்டன். இப்போ நமக்கு இந்த தொடு விசை எவ்வளோன்றத நமக்கு தெரியாது. ஒரு பொருளுக்கு ஒரு விசை கொடுத்தோம்னாக்கா அந்த பொருள் முடுக்கமடையும். அப்போ இந்த பொருளோட முடுக்கம் எவ்வளோ, ஏ என்ற பொருள் முடுக்கம் என்னவாக இருக்கும், பி என்ற பொருள் முடுக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன, ஒன்றோடு தொடர்பு இருக்குது. அப்போ ஒன்று ஒன்று தொடர்பு அதாவது பிணைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது இணைக்கப்பட்டிருக்கலாம். அப்படி தொடர்பு கொண்டு இருக்கும்போது இது ரெண்டோட முடுக்கமும் சமமாக இருக்கும். அதாவது ஏ என்ற பொருள் முடுக்கம் ஏவா ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி என்ற பொருளோட முடுக்கம் அதே அளவிலான முடுக்கத்தை தான் பெற்றிருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ நமக்கு என்னென்ன தெரியும்னா செலுத்து விசை 15 நியூட்டன் தெரியும், ஏ என்ற பொருளோட நிறை 8 kg அப்படின்னு சொல்கிறோம், பி என்ற பொருள் நிறை M2 2 kg அப்படின்ற நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பொருட்களுடைய முடுக்கம்
ஏ அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நம்ம கேள்வி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பி என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய விசை என்ன? அதுதான், அதாவது நம்ம அந்த விசை தான் தொடு விசைனுங்க நம்ம சொல்கிறோம். அந்த தொடு விசையினுடைய மதிப்பு தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாமா? இப்போ ஏ என்ற பொருளினுடைய நிறை எம்என் அப்படின்னு பார்த்தோம்னா 8 kg. அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செலுத்தக்கூடிய விசை மற்றும் செயல்படக்கூடிய தொடு விசை, இந்த ரெண்டு விசையும் ஏ என்ற பொருள் மீது செயல்படுறது. இதனுடைய நிகர விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கம் ஏ அப்படின்றத நாம் பார்த்தோம். அதே போல் பி என்ற பொருளினுடைய நிறை M2 அப்படின்னு பார்க்கும்போது 2 kg. அதன் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு பார்க்கும்போது தொடு விசை செயல்படுது. இப்போ நம்ம ஏற்கனவே இதனுடைய முடுக்கமும், ரெண்டாவது பொருள் M2 முடுக்கமும் ஏ தான். நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி F விசை =  நிறை இன்ட்டு முடுக்கம். அப்போ இந்த ஏ என்ற பொருளினுடைய நிகர விசை அப்படின்னு சொல்லும்போது இந்த செலுத்தக்கூடிய விசையும் தொடு விசையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த இரு விசைகளினுடைய டிஃப்ரென்ஸ் அல்லது வித்தியாசம்னா அந்த பொருளோட நிகர விசை. அதனால் எஃப் செலுத்தக்கூடிய செலுத்தப்பட்ட விசை மைனஸ் எஃப் தொடு விசை, அதுதான் அந்த பொருள் மீது செயல்படக்கூடிய விசை. அதுக்கு எதுக்கு ஈக்குவல்னா அதனுடைய நிறைக்கும் அதனுடைய முடுக்கத்தினுடைய பெருக்கல் பலனுக்கும் சமமாக இருக்கும். இந்த பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பி என்ற பொருள், அதன் மீது செயல்படக்கூடிய விசை பார்த்திங்கனாக்கா தொடு விசை தான் செயல்படுது. அப்போ அதனுடைய விசையினுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய நிறை M2 இன்ட்டு அதனுடைய முடுக்கம் ஏ. இப்போ அந்த தொடு விசையினுடைய மதிப்பு அந்த M2Aவுக்கு ஈக்குவல்ன்றதுனால நாம் இந்த ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே தெரியும் செலுத்து விசையினுடைய மதிப்பு 15 N. அப்போ செலுத்து விசைக்கு பதிலாக 15 N போட்டுக்கிட்டு இந்த தொடு விசையினுடைய மதிப்பை M2A அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 15 - M2A = M1A அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மைனஸ் M2Aவை ரைட் சைடு கொண்டு போனோம்னா 15 = M1A + M2A. நம்ம காமனாக ஏவை வெளியெடுத்தோம்னா M1 + M2 கிடைக்கும். இப்போ M1 M2 வேல்யூ பார்த்திங்கனாக்கா 8 + 2, இப்போ டோட்டலாக 10A =  எதுக்கு சமம்? 15 N சமம். அப்போ A = 15/10, இப்போ 1.5 m/s² முடுக்கும். இப்போ இந்த ரெண்டு பொருளோட முடுக்கம் என்னவா இருக்குதுனாக்கா 1.5 m/s². அப்போ பி என்ற பொருள் மீது செயல்படக்கூடிய விசை, அது பி என்ற பொருள் 2 kg பொருள் மீது செயல்படக்கூடிய விசை அப்படின்னு பார்த்தோம்னாலும் அந்த தொடு விசைக்கு சமன்றதுனால அதனுடைய மதிப்பு M2A. M2 மதிப்பு 2 kg, A1 மதிப்பு 1.5. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது 3 N. அப்போ பி என்ற பொருளின் மீது, அதாவது 2 kg 2 kg பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையின் மதிப்பு 3 N.